பெட்ரோல் எரிவாயு விலையும் குறைகிறது, வெளியான அறிவிப்பு. சம்பந்தனின் நிலைப்பாட்டை வரவேற்கும் ரணில் அரசாங்கம். மகிந்தவின் பக்கத்தில் தொடர்புகளை பேணும் சாணக்கியன், எம்ஏ சுமந்திரன் வெளியிட்டுள்ள தகவல். போராட்டக்காரர்களின் பின்னால் ரகசிய சக்திகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அசாத்சாலி தகவல். ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகும் மகிந்த தரப்பு. மகிந்தவை தொடர்ந்தும் தலைவர், மீண்டும் கோட்டாபேவின் அரசியல் பிரவேசம் தொடர்பில் முக்கிய தகவல். உணவுப் பொருட்களின் விலைகள் குறையும் சாத்தியம், அசைல சம்பத் தகவல். மகிந்த மற்றும் ஃபசில் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கையில் கொரோனா மரணங்களில் சந்தேகம், மருத்துவ சங்கம் தகவல். மிக மோசமான காலகட்டத்தில் நாடு, எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் அபாயம். இலங்கையின் இன்றைய நிலைக்கு சிறுபான்மை மக்களை இலக்கு வைத்த அரசியல்வாதிகளே காரணம், இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர். கியூஆர் முறைமை வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம். கோட்டாவுக்கு நாட்டுக்கு வர உரிமையுண்டு, பாதுகாப்பு அளிப்பது அரசாங்கத்தின் கடமை. பிரதேச செயலாளருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை கண்டித்து மூங்கிலாறு கிராம மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். வரலாற்று பிரசித்தி பெற்ற நெல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவுக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி, விஜயதாச ராஜபக்ச. ரணில் மற்றும் சம்பந்தன் விரைவில் பேச்சுவார்த்தை, தினேஷ் குணவர்த்தன அறிவிப்பு. சிங்களவர்களை விட தமிழர்களிடமே நாம் அதிகமாக ஏமாந்தோம், ஸ்ரீதரன் ஆதங்கம். டீசல் விலை குறைப்பு, பெட்ரோல் விலையில் மாற்றம் இல்லை. விடுதலை புலிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ரணிலால் என் ஆர்ப்பாட்ட இளைஞர்களிடம் பேச முடியவில்லை, முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. வரலாற்று பிரசித்தி பெற்ற நெல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவுக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. ஆலய மரபின்படி நெல்லூர் கிழக்கு சட்டநாதர் ஆலயத்தை அண்மித்து அமைந்துள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து கொடிச்சீலை தயாரிக்கும் மரபினையுடைய குடும்பத்தினர் சிறிய தேரொன்றில் கொடிச்சீலையை எடுத்து வந்து நெல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதம குருக்களிடம் கையளித்தனர். நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்தும் 25 நாட்கள் இடம்பெற உள்ளன. Yeah.
வரும் 5ஆம் தேதி எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் மோதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த லிட்ரோ தலைவர் உலக சந்தையில் எரிவாயு விலை குறைந்துள்ளதாகவும் எனவே இந்த சலுகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். எரிவாயு விலை ₹50க்கு மேல் குறையும் என்று அவர் கணித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக நிதியமைச்சினால் எரிவாயுக்கான விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சூத்திரத்தின் பிரகாரம் இந்த வாரம் எரிவாயு விலை குறைக்கப்படும் எனவும் பீரிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயுவின் விலை குறைவதால் ஏற்படும் நன்மைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதே விலைச்சூத்திரத்தின் சாதகமான அம்சமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயிரம் எதிர்காலத்தில் விலை ஏற்ற இறக்கங்களை கணிக்க முடியாது என கூறிய லிட்ரோ தலைவர் ஆங்காங்கே எரிவாயு விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். சர்வகட்சி அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ள கருத்தை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முழுமனதுடன் வரவேற்கின்றோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் உள்ள தேசிய பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காண சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதே ஒரே வழி என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ள கருத்து நியாயமானது, பாராட்டத்தக்கது. சர்வகட்சி அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கும் என்று சம்பந்தன் தெரிவித்துள்ளமையை தற்போதைய அரசாங்கத்தின் சார்பில் நான் மனதார வரவேற்கின்றேன். சம்பந்தன் கூறுவது போல் பொருளாதார பிரச்சினை மட்டுமன்றி அரசியல் தீர்வு உள்ளிட்ட அனைத்து தேசிய பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண சர்வகட்சி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக உள்ளார். எனவே ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என்ற வேறுபாடின்றி நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க முழுமையான ஆதரவை வழங்க முன்வர வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினரான சாடிக்கியன் மஹிந்தவின் பக்கத்தில் இன்னும் தொடர்புகளை பேணி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ்மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அம்பாறை காரைதீவு கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடியும் சமகால அரசியலும் எனும் கருப்பொருளில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரின் மக்கள் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல்கள் வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் இடம்பெற்று வருகின்றன. நாட்டு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ராஜபக்சேக்களிடம் திட்டம் உள்ளதாக எமக்கு தெரிய வந்தது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் என்ன நடக்கின்றது என்பது மக்களுக்கு தெரியும். அதன்படி ரணில் விக்ரமசிங்கவிடம் பதவியை வழங்குவதாகவும் அவர் அதை பத்திரமாக வைத்திருந்து தம்மிடம் திருப்பி தருவார் எனவும் ராஜபக்சேக்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்த விடயம் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகுவதற்கு 3 கிழமைக்கு முன் நமக்கு கிடைத்த தகவலாகும். அந்த தகவல் முதலில் சாணக்கியனுக்கே தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னரே எனக்கு சாணக்கியன் கூறினார். எனவே சாணக்கியனுக்கு மஹிந்தவின் பக்கத்தில் இன்னும் தொடர்புகள் இருக்கின்றன. அந்த தொடர்பு நன்மைக்காகவே இருக்கின்றது. இவ்விடயங்கள் குறித்து எமது கட்சி கூட்டத்திலும் நான் தெரிவித்துள்ளேன் என தெரிவித்தார். போராட்டக்காரர்களின் பின்னால் ரகசிய சக்திகள் இருந்ததாக முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நிர்வாகத்தை இயக்கும் முக்கிய அலுவலகங்களை முடக்கி ஆர்ப்பாட்டம் செய்வதே அமைதியான ஆர்ப்பாட்டம் என்று சொல்ல முடியாது. இவர்களிடம் இருந்தவை அனைத்தும் திட்டமிட்ட அரசியல் நிகழ்ச்சிகள். ஏதோ ஒரு சக்தி பின்னால் இருந்து இந்த போராட்டக்காரர்களை இயக்கிய ரகசியங்கள் எல்லாம் இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுற்றி வளைத்த இடங்களை பாருங்கள். சாங்கிரிலா ஹோட்டல், கோல்ஃபேஸ் ஹோட்டல், கிங்ஸ்பெரி ஹோட்டல், துறைமுக நகர், ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, ஜனாதிபதி செயலகங்களையே இவர்கள் சுற்றி வளித்தனர். சுற்றுலாத்துறையினர் வந்து போகின்ற பிரதேசங்களே இவை. இவ்விடங்களை மறைத்து மாதக்கணக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அரசு இயந்திரம் இயங்குவதில்லையா? சுற்றுலாத்துறையினர் வருவதில்லையா? இதற்காகத்தான் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். ஜனநாயக செயற்பாடுகள் சிவில் சமூக செயற்பாடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாதிருக்க வேண்டும். ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழுக்க முழுக்க சிவில் செயற்பாடுகளை குழப்பிக்கொண்டே இருந்தனர். ஆர்ப்பாட்டம் செய்வது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதெல்லாம் ஜனநாயக செயற்பாடுகளில் உள்ளவைதான். இதற்காகத்தான் விகார மகாதேவி பூங்கா மற்றும் ஹைபாக் விளையாட்டுத் திடல் போன்ற ஒதுக்குப்புறங்களை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவில்லாமல் எந்தவொரு அரசாங்கத்திற்கும் ஆட்சி செய்ய முடியாது என கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுள் எமது கட்சியே பெரிய கட்சியாக காணப்படுகிறது எனவும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமையுமானால் அதில் எமது கட்சி நிச்சயமாக பங்காளியாக செயற்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குத்தான் இன்று நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலம் உள்ளது. எமது கட்சியின் ஆதரவு இல்லாமல் எந்தவொரு அரசாங்கத்திற்கும் ஆட்சி செய்ய முடியாது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் எவ்வாறான அரசாங்கம் அமையப்போகிறது என்பதை பார்த்து நாம் ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தி அடுத்தகட்ட நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் இலங்கைக்கு வந்து அரசியலில் ஈடுபட விரும்பினால் அதற்கு வரவேற்பு தெரிவிப்போம். எப்போது வேண்டுமானாலும் இலங்கைக்கு வர கோட்டாபய ராஜபக்சவிற்கு முழு உரிமை உண்டு. அவர் இலங்கை பிரஜை. முன்னாள் ஜனாதிபதி என்ற வகையில் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் செயற்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் உணவகங்களில் உணவு மற்றும் பானங்களின் விலை 20% குறைக்கப்படும் என்று உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். எல்பிடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது எரிவாயு விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதால் மூடப்பட்டிருந்த பெரும்பாலான உணவகங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொத்து வகைகளின் விலையும் ஏராளமாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ச ஆகியோருக்கான வெளிநாட்டு பயண தடை எதிர்வரும் 4 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு கோரிய மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உயர்நீதிமன்றினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்துமாறு கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் உட்பட மேலும் 3 குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று குறித்த புள்ளி விவரங்கள் யதார்த்தத்திற்கு புறம்பானது என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் ஹர்த் அலுத்கே குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளாந்து கொரோனா தொற்று உறுதியானவர்கள் எண்ணிக்கை மற்றும் கொரோனா மரணங்கள் தொடர்பிலான புள்ளி விவரங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலானது என தெரிவித்துள்ளார். நாளாந்த தொற்று உறுதியாளர் எண்ணிக்கைக்கும் நாளாந்த மரணங்களின் எண்ணிக்கைக்கும் இடையில் முரண்பாடு காணப்படுவதாகவும் நாளாந்த தொற்று உறுதியாளர் எண்ணிக்கை 100 முதல் 150 குறிப்பிட்ட போதிலும் உண்மையான எண்ணிக்கை இதனை விடவும் வெகுவாக அதிகமானதாகவே இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய தீர்வுகள் உலகம் முழுவதும் பரவி வருவதாக ஹெர்த் அல்கி எச்சரித்துள்ளார். நாடு மீள வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போது நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து மிக மோசமான காலகட்டத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ருவான் விஜயவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்தும் கட்சி அரசியலை மேற்கொண்டால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என தெரிவித்தார். கடந்த காலங்களைப் போன்று மதம் மற்றும் இன ரீதியாக பிரிந்திருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும் ருவான் விஜயவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்திய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே QR நடைமுறை வெற்றியளித்திருக்கின்றதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தெரிவித்தன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் QR நடைமுறைக்கு அமைவாக எரிபொருள் விநியோகிக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 6000 லிட்டருக்கும் அதிகளவான பெட்ரோல் QR நடைமுறைக்கு ஏற்ப வாகனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டின் இனிய மாவட்டங்களில் இவ்வாறு எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தகவல்கள் கூறுகின்றன. புதுக்குடியிருப்பில் பிரதேச செயலாளருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை கண்டித்து மூங்கிலாறு கிராம மக்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 30 இரவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரின் அலுவலக கழிவறையில் இருந்து புதுக்குடியிருப்பு போலீசாரால் எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவமானது பிரதேச செயலாளர் அலுவலக நிர்வாக தேவைக்கும் தனது தேவைக்கும் வைக்கப்பட்ட எரிபொருள் என தெரியப்படுத்தியுள்ள நிலையில் போலீசாரின் இந்த செயற்பாட்டினை கண்டித்து மூங்கிலாறு கிராம மக்கள் எதிர்ப்பு கவனயீர்ப்பு போராட்ட நடவடிக்கை ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர்.
புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மூங்கிலாற்று முதன்மை வீதியில் பதாதைகளை தாங்கியவாறு கவனயீர்ப்பு போராட்டத்தினை நடத்தியுள்ளார்கள். அரசு அதிகாரிகள் மீது குற்றத்தை சுமத்தாதே, புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மீது குற்றம் சுமத்தாதே உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி பதாதைகளை தாங்கியவாறு போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிராக கவனயீர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இந்த ஏஜிஓ மீது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை வன்மையாக கண்டித்துக் கொண்டு எமது மக்கள் இன்று நல்லபடியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏஜிஓவுக்கு பின் தான். ஏனென்றால் கஷ்டப்பட்டவர்களை கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர்தான். அவர் ஊடாகவே தான் எங்கட கிராமத்தில் இன்றைக்கு 4 பிள்ளைகள் வேலைக்கு போகுதுன்னு சொன்னால் அவர் ஊடாகத்தான். அந்த நிலைமையில எங்களுக்கு அந்த ஏஜிஓ கட்டாயம் தேவை. அவரை இப்படி குற்றச்சாட்டுகள் வச்சு அவரை தண்டிக்கிறதா வன்மையா கண்டித்துக் கொண்டது. இங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னா உண்மையிலேயே இரவில் வந்து துறந்து அலுவலகத்தை துறந்து அலுவலகத்துக்குள்ள சென்று அங்க அந்த அலுவலக தேவைக்கு வைத்திருந்த கிட்டத்தட்ட ஒரு அன்னளவாக ஒரு 50 லிட்டர் டீசல் எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி உதவி அரசாங்க அதிபருடைய குவார்டர்ஸ்ல இருந்து அவருடைய விடுதியில இருந்து ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணையும் ஒரு 8 லிட்டர் பெட்ரோலையும் எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த கேஸ் இல்லாத நேரத்தில் அவரோட வீட்டு தேவைக்கு வைத்திருந்த ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் ஒரு குடும்ப காலத்திலேயோ எல்லாட்டியும் ஒருவர் தங்குற வீட்டிலேயோ அவருடைய மண்ணெண்ணெய் குக்கர் பாவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டரோ 6 லிட்டரோ மண்ணெண்ணெய் கட்டாயம் வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கேஸும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு அவசரமண்ட ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு அவர் ஒரு 8 லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்திருக்கின்ற அப்ப அந்த பெட்ரோலையும் கூட அவர்கள் அதை புளி என்று நினைத்து அதை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். ஒரு அலுவலக தேவைக்கு வைத்திருந்த எரிபொருளையும் அதாவது டீசலையும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இப்படி அடிக்கடி கரண்ட் இல்லா போறதால இங்கே இன்ஜின் இயக்கி அந்த அலுவலக தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு வச்சிருந்த அந்த எரிபொருள்கள் இந்த விடயங்களை நாங்கள் முற்றாக நாங்கள் எதிர்க்கின்றோம். ஏனெனில் ஒரு குடும்பத்திலே தேவைக்காக ஒரு மருத்துவ தேவைக்கு அவசரத்துக்கு போறதுக்கு ஒரு 8 லிட்டர் பெட்ரோல் அவர் வைத்திருப்பது அதுக்கும் அவர் இங்கே இருந்து யாழ்ப்பாணத்தில் குடும்பம் இருக்கிறபடியா அங்கே போர்வார தேவைக்கு அவர் வச்சிருந்ததை நாங்கள் உண்மையை ஆதரிக்கின்றோம். அது ஒரு குடும்ப தேவைக்கு தேவை. ஆனால் இந்த விடயங்களை எல்லாம் அவசரப்பட்டு அதை எடுத்து கொண்டு வந்து வெளியிலே கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாளர்களாக காட்டுறதுன்றது உண்மையிலே அவருடைய ஒரு காற்புணர்ச்சி கொண்டவர்களால் நடத்தப்பட்ட சம்பவமாக நாங்கள் தான் கருதுகிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்சவே தொடர்ந்தும் செயற்படுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே மீண்டும் இலங்கைக்கு வந்து அரசியலில் ஈடுபட விரும்பினால் அதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வரவேற்பு தெரிவிக்கும். கோட்டாபய ராஜபக்ச ஒரு இலங்கை பிரஜை. எப்போது வேண்டுமானாலும் இலங்கைக்கு வர அவருக்கு உரிமையுண்டு. முன்னாள் அதிபர் என்ற வகையில் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. எதிர்காலத்தில் நாட்டில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமையுமானால் அதில் நமது கட்சி நிச்சயமாக பங்காளியாக செயற்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குத்தான் இன்று நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலம் உள்ளது. நமது கட்சியின் ஆதரவு இல்லாமல் எந்தவொரு அரசாங்கத்திற்கும் ஆட்சி செய்ய முடியாது. இதேவேளை எதிர்காலத்தில் எவ்வாறான அரசாங்கம் அமையப் போகிறது என்பதை பார்த்து நாம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சு நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இலங்கைக்கு வர விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எனவும் அவர் வந்தால் பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பு என்றும் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய இந்த நாட்டின் குடிமகன் என தெரிவித்த அவர், நாட்டை வழிநடத்திய ஜனாதிபதி என்றும் அவருக்கு நாட்டுக்கு உரிமையுண்டு எனவும் கூறினார். அதேவேளை இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவருக்கு பாதுகாப்பும் சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் காரியவசம் மேலும் தெரிவித்தார். உத்தேச 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை குறித்து நாடாளுமன்றத்திற்கு அதிக பலத்தினை வழங்கும் வகையில் குறித்த அரசியலமைப்பு சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது.
சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குமாறு கூறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுப்பியுள்ள கடிதத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சாதகமான பதிலை தெரிவித்துள்ள நிலையில் அவர் தலைமையிலான அணியினருடன் ஜனாதிபதி நேரில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேரில் பேச்சு நடத்துவார். இனிப்போது சர்வகட்சி அரசாங்கத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பு எந்த விதத்தில் அமையும் என்பது தொடர்பில் ஜனாதிபதி கேட்டறிவார். தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு திகழ்கின்றது. எனவே நாட்டின் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் இன்றியமையாதது எனவும் தெரிவித்துள்ளார். சிங்கள தரப்பினரிடமிருந்து நாம் ஏமாற்றியதை காட்டிலும் தமிழ் தரப்பினரிடமிருந்து ஏமாத்தமையே அதிகமாக உள்ளது என யாழ்மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் காரியாலயம் என்று திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அது தமிழர் தரப்பிற்கான தீர்வினை நோக்கிய பயணத்தின் ஆரம்பமாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் அவ்வரசாங்கத்தில் இணைந்து கட்சிகளும் அங்கம் வகிக்கின்ற வேளையிலே தமிழர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் பேசப்பட்டு அதற்கான தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். லங்கா ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை இன்று 10 மணி முதல் 10 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. இதன்படி ஓட்டோ டீசல் 1 லிட்டரின் புதிய விலை 430 ரூபாவாக குறைந்துள்ளது. ஏனைய எரிபொருட்களின் விலைகள் மாற்றப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. விடுதலை புலிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய ரணிலால் ஏன் ஆர்ப்பாட்ட இளைஞர்களிடம் பேச முடியவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய மற்றும் முன்னாள் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் நாட்டில் ஏற்பட்ட பல பொருளாதார பிரச்சினைகளுக்கு எதிராக நாட்டிலிருந்த இளைஞர்கள் மக்கள் அனைவரினது போராட்டம் காரணமாகத்தான் அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டிய நிலை நாட்டில் உருவானது. எனவே அதன் பின்னர் தான் நாடாளுமன்றில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அன்று 2001 இந்த நாட்டில் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமையின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்று அரசாங்கத்தை உருவாக்கியதன் பின்னர் இந்த நாட்டில் போராடிய விடுதலை புலிகளுடன் அவர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்தனர். சமாதான ஒப்பந்தம் மட்டுமல்ல அவசரகால சட்டத்தையும் அவர்கள் அப்படி என்றால் அன்று அவர்களால் விடுதலை புலிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள முடியும் என்றால் அவர்களை விட மிக மோசமாக இருக்கின்றதா என்று நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய ஜனநாயக போராட்டம் என நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றோம். எனவே இன்று இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு எதிராக அவசரகால சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பல கட்சிகள் பல தொழிற்சங்கங்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நாங்களும் ஆதரவு வழங்குகின்றோம் என தெரிவித்தார். அரசியல்வாதிகள் வேலைவாய்ப்பை தங்களால் உருவாக்க முடியாத போது அதனை மறைப்பதற்காக சிறுபான்மை இனத்தவர்களை தாக்குவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இலங்கை அனுபவிக்கின்றது என இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். லிபரல் ஜனநாயகத்தையும் அதன் கட்டமைப்புகளையும் பலப்படுத்துவதிலேயே இந்தியாவின் எதிர்காலம் தங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியமான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மைவாதம் குறித்து எச்சரித்துள்ள அவர் வேலைவாய்ப்பு நெருக்கடியில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக அரசியல்வாதிகள் சிறுபான்மை இனத்தவர்களை தாக்குவதால் என்ன நடக்கும் என்பதற்கு இலங்கை உதாரணம் எனவும் தெரிவித்துள்ளார். பாரிய சிறுபான்மை இனத்தவர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக மாற்றும் முயற்சிகள் நாட்டை பிளவுபடுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் லிபரல் ஜனநாயகத்தை நிச்சயம் பலப்படுத்த வேண்டும். ஜனநாயகம் ஒரு பலவீனம் அல்லது பின்னடைவு என்ற எண்ணம் இந்தியாவில் சில தரப்பினரிடம் காணப்படுகின்றது. இந்தியா வளர்ச்சியடைவதற்கு வலுவான எதேச்சாதிகார தலைமைத்துவம் சில கட்டுப்பாடுகளுடன் அவசியம் என்ற எண்ணம் காணப்படுகின்றது. நாங்கள் அந்த திசையை நோக்கி பயணிக்கின்றோம் போல தோன்றுகிறது என ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தவறானது என நான் கருதுகின்றேன். இது பொருட்களுக்கும் மூலதனத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்காத காலத்தால் வலுவிழந்த மாதிரி என அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி என்ற விடயத்தில் இந்தியாவின் குறைவான செயல்திறன் நாங்கள் பயணிக்கும் பாதை மீள சிந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லிபரல் ஜனநாயகத்தையும் அதன் கட்டமைப்புகளையும் பலப்படுத்துவதிலேயே எங்கள் எதிர்காலம் தாக்கியுள்ளது.
லிபரல் ஜனநாயகத்தையும் அதன் கட்டமைப்புகளையும் வலுப்படுத்துவதிலேயே எங்கள் எதிர்காலம் தாங்கியுள்ளது. பலவீனப்படுத்துவதில் இல்லை, அதனை வலுப்படுத்துவதே எங்கள் வளர்ச்சிக்கு அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை எதேச்சாதிகாரத்தை ஏன் தோற்கடிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ள இந்தியாவின் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர், பாரிய சிறுபான்மையின சமூகத்தை இரண்டாம் தர பிரஜைகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நாட்டை பிளவுபடுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.